கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் சகோதரிகளின் கால தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். கால தியானத்துக்காக 1 சாமுவேல் 1:1-8 வசனங்கள். ஏற்கனவே நாம் சிந்தித்த வண்ணமாக பெனினாளினுடைய வாழ்க்கையிலிருந்து கடந்த நாட்களில் 2 காரியத்தை நாம் சிந்தித்தோம். 1, பெனினாள் என்றால் முத்து என்று சொல்லி அறுத்தோம். முற்றினுடைய தன்மை என்ன, அந்த குணங்கள் பெனினாளிடம் காணப்படவில்லை என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது பெருமை இருந்ததாக நம்ம பார்த்தோம், 2வது காரியம். இன்றைக்கு பெனினாளினுடைய வாழ்க்கையிலிருந்து 3வது காரியத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். 3வது காரியம் என்னவென்றால், பெனினாளிடம் பொறாமை இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 5 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், அன்னாலை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்து அதே 8 நம்ம பார்க்கும் பொழுது, அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாலே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய் என்கிற ஒரு கரிசனையான ஒரு விசாரிப்பு அங்கே இருந்ததாக நம்ம பார்க்குறோம். அப்போது 5:8 நம்ம பார்க்கும்போது, அன்னாளுக்கு எல்கானா இரட்டிப்பான பங்கு கொடுக்கிறார், அதிகமான அன்பு வைக்கிறார், அதிகமான ஒரு கரிசனையான விசாரிப்பும் கூட அங்கே இருக்கிறது. இதை பார்த்து பெண்ணினால் என்ன செய்கிறாங்க, அதிகமாக பொறாமைப்படுகிறத நம்ம பார்க்குறோம். நம்மளுக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த 10 பிள்ளைகள் இருந்தும் என்னிடத்தில் அவர் என்ன செய்கிறதில்ல, அன்பு செலுத்துகிறது இல்லையே. எனக்கு 10 பிள்ளைகளுக்கு 10 பங்கு தான், அதோடு சேர்த்து 1 பங்கு. ஆனால் அன்னாளுக்கோ இரட்டிப்பான பங்கை கொடுக்குறாரு அப்படிங்கிறதான ஒரு பொறாமை இந்த பெனினாளிடம் காணப்பட்டதாக நம்ம பார்க்குறோம். இந்த பொறாமை பெனினாளுக்கு அதிகமாக ஆக, அந்த பொறாமை என்னவானது, பகையை என்ன செஞ்சது, உண்டாக்குனது. பகை என்ன செஞ்சது, விரோதத்தை உண்டாக்குனது. விரோதம் என்ன செஞ்சது, அழிவை உண்டாக்கக்கூடியதாக அங்கே காணப்படுகிறது. பெனினாள் வந்து பொறாமைப்பட்டதுனால அன்னாலை பகைக்கிறாங்க. பகைக்கும்போது விரோதம் என்ன செய்கிறது, ஜாஸ்தியாகுது. விரோதம் ஜாஸ்தியாக அன்னாலை தன்னுடைய பார்வையிலே இல்லாதபடியே அவங்கள விட்டு விலகி இருக்க வேண்டும், அவங்கள வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, பயங்கரமாக அன்னாலிடம் அங்கே பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது அன்னால் என்ன செய்தாங்க, அதை அங்கே பொறுமையாக அங்கே சகித்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்குறோம். நாமும் என்ன செய்கிறோம், இன்றைக்கி நம்மிடத்துலேயும் பொறாமை குணங்கள் என்ன செய்யுது, காணப்படுகிறது. மற்றவர்களிடத்தில் ஒன்றுமே இல்லாதிருந்தும் அவங்க சந்தோஷமாக ஒற்றுமையாக சமாதானமாக இருக்கிறாங்களே, நமக்கு எல்லாமே இருக்கிறது. பெனினாளை மாதிரி நாமும் நினைக்கிறோம், எனக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியலையே, சமாதானமாக இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்கிறோம், பொறாமப்படுகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். கலாத்தியர் 6:19-21 வசனங்களை நம்ம பார்க்கும்போது, அந்த மாம்சத்தின் கிரியைகளே அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அதில் பொறாமையும் ஒன்று அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அப்போ பொறாமை என்பது மாம்சத்தின் கிரியைகள் அப்படின்னு சொல்லி அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்த 21 என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அந்த பொறாமையுள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது அப்படின்னு என்ன சொல்லப்பட்டிருக்குது. அப்போ மாம்சத்தின் கிரியை இருக்குமானால் தேவனுடைய ராஜ்யத்தையும் என்ன செய்ய முடியாது, சுதந்திரிக்க முடியாது. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள், பொறாமை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 14:30 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பொறாமையோ எலும்புருக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் ஒரு மாம்சத்தின் கிரியை நம்மளை வந்து உருக்கக்கூடியதாக நம்ம என்ன செய்யுது, பொறாமை காணப்படுகிறது. மற்றவர்களை பார்த்து நாம் ஒவ்வொரு நாளும் பொறாமப்பட்டு நம்முடைய சந்தோஷத்தையும் நம்முடைய சமாதானத்தையும் தான் நம்ம என்ன செய்கிறோம், இழந்து போய் காணப்படுகிறோம். நமக்கு சந்தோஷம் சமாதானம் இல்லை என்று சொன்னால் நம்ம சரீரத்தில் பலவீனம் என்ன செய்யப்படும், காணப்படும். அப்போ பொறாமை அப்படிப்பட்டதாக இருக்கிறது. அடுத்தபடியாக நம்ம பார்க்கும் பொழுது, பெனினாளினுடைய பேச்சும் செயலும், அவங்களுடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 6:7 என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து 7வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான்
இவள் அவளை மனமடிவாக்குவாள், அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒன்று, அவளுடைய பேச்சும் செயலும் அன்னாளை துக்கப்படுத்தும்படியாக செய்கிறது. அடுத்து, அன்னாளை மனமடிவாக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த துக்கமும் மனமடிவும் இரண்டும் சேர்ந்து அன்னாளை அள வைக்கக்கூடியதாக அங்கே காணப்படுகிறத நாம் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அப்போ பெனினாளிடம் அவளுடைய பேச்சும் செயலும் என்ன செய்கிறது, மிகவும் துக்கப்படுத்தக்கூடியதாக, மனமடிவாக்கக்கூடியதாக, சஞ்சலப்படுத்தக்கூடியதான பேச்சும் வார்த்தைகளும் அங்கே இருந்ததாக நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்தில் வாழும்போது என்ன செஞ்சார், அவருடைய பேச்சும் செயல்களும் எப்படிப்பட்டதாக இருந்தது, அநேகருக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியதாக இருந்தது, அநேகருக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாகவும் நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தைகளாகவும் இருந்தது, சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளாக அங்கே இருந்தது, அவருடைய வார்த்தை கிருபை பொருந்தின ஒரு வார்த்தையாக இருந்தது, அவருடைய செயலை பார்க்கும் பொழுது அவருடைய செயல்களினால் அநேகர் அங்கே ஊக்குவிக்கப்பட்டு பலனடைந்தவர்களாக அங்கே காணப்பட்டார்கள். அப்போ அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்கிறோம், பெண்ணினாலே போல மற்றவர்களை என்ன செய்கிற துக்கப்படுத்துகிறவர்களாக நம்முடைய பேச்சும் செயலும் எப்படி இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்து, குணசாலியான ஸ்திரியை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 31:26 சொல்லப்பட்டிருக்கிறது, தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ தன்னுடைய வாயை என்ன செய்யணும், ஞானம் விளங்க தான் திறக்க வேண்டும், தன்னுடைய நாவின் கீழே போதகம்தான் இருக்க வேண்டும், தயையுள்ள போதகம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நம்மளுடைய நாவின் கீழ் என்ன இருக்கிறது, நம் வாயை திறக்கும்போது எப்படி நம்முடைய பேச்சு அங்கே வெளிப்படுகிறது என்பதை நாம் யோசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு குணசாலியான ஸ்திரீ எப்படி தன்னுடைய நாவையும் வாயையும் அங்கே பயன்படுத்துகிறாள் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். அடுத்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 1 Cor 2:5 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனமுள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருந்தது என்று பவுல் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய பேச்சும் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட வேண்டும். நம்முடைய பேச்சு ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டால்தான் மற்றவர்கள் என்ன செய்ய மாட்டோம், துக்கப்படுகிற மாதிரி நம்ம பேச மாட்டோம். ஆவியினாலும் பலத்தினாலும் நம்முடைய பேச்சு உறுதிப்படவில்லை என்றால் மற்றவர்கள் விசனப்படும்படியாக நம்முடைய பேச்சு அங்கே விளங்குகிறதாக இருக்கும். அப்போ இந்த நாள் காலையில் நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி நாம் ஜெபிக்கிறவர்களாக அங்கே காணப்பட வேண்டும். சங்கீதம் 19:14 சொல்லப்பட்டிருக்கிறது, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியுள்ளதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து சங்கீதம் 141:3 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி அங்கே தாவீது அங்கே ஜெபிக்கிறதாக நம்ம பார்க்குறோம். காலையில் எழுந்தவுடன் சகோதரர்களாகிய நாம் எப்படி ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும், ஏனென்று சொன்னால் நாம தான் அதிகமாக வாய்களை திறந்து உதடுகளை விரிவாய் திறந்து பேசக்கூடியவர்களாக நாம் காணப்படுவோம். அப்போ நம்முடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டும், மற்றவர்களை துக்கப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா, விசனமுள்ளதாக்கக்கூடியதாக இருக்கிறதா, இல்லை என்று சொன்னால் என்னுடைய பேச்சு ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டு மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியதாகவும் மற்றவர்களை சந்தோஷிப்பிக்கக்கூடியதாகவும் இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதனால் தான் காலையில் எழுந்து நாம் தாவீதை போல என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உங்கள் சமூகத்தில் பிரிதுள்ளதாக காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த கால வேளையில் இப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.